break and enjoy the show. This is Radio El Duende, your radio. Cool and FM. உதிரனின் சிறப்பு காணொலியுடன் இணைந்திருக்கும் உறவுகளுக்கு வணக்கம். மன்னார் சிலாவத்துறை பிரதான வீதியில் அமைந்துள்ள விஹாரி குளம் உடைந்ததால் பல ஆயிரம் கனாடி லிட்டர் நீர் தற்போது வெளியேறி வருகின்றது. கடந்த வருடம் நடுப்பகுதியில் இந்த குளத்துக்கான புனரமைப்பு வேலைகள் இடம்பெற்று பூர்த்தியாகியிருந்தன. 100 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த குளம் தற்பொழுது பயனற்று போயுள்ளது. இந்த திட்டத்தினை முன்னெடுத்துச் சென்ற பொறுப்பான பொறியியலாளர் இதற்கு பதில் கூற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் யோகராசா தலைமையிலேயே குறித்த குளப்புனரமைப்பு இடம்பெற்றிருந்தது. மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த குளம் தற்பொழுது மக்களின் பாவனை குதவாத நிலையில் உடைந்து காணப்படுகின்றது. தரமற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி இந்த குளம் கட்டப்பட்டதாக குறித்த பகுதி விவசாய சம்மேளனங்கள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த குளத்தின் புனரமைப்பின் போது பல மில்லியன் ரூபாய் மோசடிகள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. பின்தங்கிய மாவட்டமான மன்னார் மாவட்டத்தில் இவ்வாறுள்ள சிறு குளங்களை நம்பியே விவசாயிகள் தமது விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் தற்போது உரமில்லை, விவசாய நடவடிக்கைகள் அடி பாதாளத்துக்கு சென்றுள்ளது. தரமற்ற இந்த குளத்தின் புனரமைப்பு நடவடிக்கையின் போது இடம்பெற்ற மோசடிகள் காரணமாக தற்போது மக்களின் விவசாய நடவடிக்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் மற்றொரு காணொலியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் RJ ஜீனா. தொடர்ந்தும் உதிரனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.